வணக்கம் குழந்தைங்களா, நம்ம தூக்குணாங்குருவியும் ஒட்டகச்சிவிங்கியும் பாடம் பார்த்தோம் இல்லையா? இப்போ அதில் உள்ள புக் பயிற்சி பார்க்கலாமா? வாங்க பாருங்கள். சரியான விடையை தெரிவு செய்வோமா? மரக்கிளையை உலுக்கியது, எது வந்து மரக்கிளையை உலுக்கியது? ஒட்டகச்சிவிங்கி. மரக்கிளையை உலுக்கியது எது? ஒட்டகச்சிவிங்கி. ஓ இட்ட க இட் சி வி இங் கி ஒட்டகச்சிவிங்கி. அடுத்து மரத்தூள் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. எப்படி பிரித்து எழுதணும்? மரம் கூட்டல் தூள். அடுத்து திட்டப்படி இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது. திட்டப்படி. மிதிப்பட்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மிதி கூட்டல் பட்டு. அடுத்து இணைந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல். இணைந்து அப்படின்னா என்னது? எதிர்ச்சொல் கேட்குறாங்க. இணைந்துனா சேர்றது. அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன? பிரிந்து. பிரிந்து, சரிங்களா? அடுத்து வினாக்களுக்கு விடையளி பாருங்கள். வினாக்களுக்கு விடையளி. தூக்குணாங்குருவி குஞ்சுகள் ஏன் கத்தின? ஒட்டகச்சிவிங்கி மரக்கிளையை உலுக்கியதால் தூக்குணாங்குருவி குஞ்சுகள் கத்தின. தூக்குணாங்குருவிக்கு உதவி செய்தவர்கள் யார் யார்? தவளையும் தேனியும் தூக்குணாங்குருவிக்கு உதவி செய்தவர்கள் ஆவர். தேனி எதன் காதருகே சென்று கடித்தது? தேனி ஒட்டகச்சிவிங்கியின் காதருகே சென்று கடித்தது. இக்கதையின் மூலம் நீ அறியும் நீதி கருத்து யாவது? நல்லதே நினைப்போம், நன்மை பெறுவோம். அடுத்து பொருள் கூறுக. அகர முதலியை பார்த்து பொருள் அறிய. புத்திசாலி அறிவாளி. அடாத செயல் முறையற்ற செயல், சரிங்களா? அடுத்து பாருங்க. குருவிக்கேற்ற கூட்டை தேர்ந்தெடுப்போமா? அடுத்து வந்தனர் நீந்தியது மேய்ந்தது பறந்தன. பாருங்க கீழே என்ன குருவி கொடுத்துருக்காங்க? பறவைகள் ஆடு மாணவர்கள் மீன். வந்தனர் யார் வந்தனர் சொல்லுவோம்? மாணவர்கள் தான், சரியா? அடுத்து நீந்தியது எது நீந்தும்? மீன். அடுத்து மேய்ந்தது ஆடு மேய்ந்தது. அடுத்து பறந்தன பறவைகள் பறந்தன. இப்போ எழுதலாமா பாருங்க. பறவைகள் பறவைகள் பறந்தன. அடுத்து ஆடு மேய்ந்தது. அடுத்து என்னது? மாணவர்கள் வந்தனர். அடுத்து மீன் நீந்தியது. புரியுதா? அடுத்து பாருங்க. சரியான சொல்லால் நிரப்புக. தூக்குணாங்குருவி தன் குஞ்சுகளுடன் டேஸ் என ஒலி எழுப்பி மகிழ்ச்சியாக இருந்தது. கீச் கீச்சா கூ கூக்கா? கீச் கீச்சு. நான் பாருங்க அன்லைன் பண்ணியிருக்கேன். மரத்தின் அடியில் டேஸ் ஒதுங்கியது. ஒட்டகம் ஒட்டகச்சிவிங்கி. எது வந்து ஒதுங்கியது? ஒட்டகச்சிவிங்கி தான் ஒதுங்கியது, சரியா? அடுத்து தூக்குணாங்குருவிக்கு முதலில் டேஸ் உதவிக்கு வந்தது. மரக்கொத்தி மீன் கொத்தி. எது வந்தது? மரக்கொத்தி. ஒட்டகச்சிவிங்கி அருகில் இருந்த டேஸ் தொப்பென்று விழுந்தது. ஆறு குளம். அதுக்கு பக்கத்தில் என்ன இருந்துச்சு? குளம் தான் இருந்துச்சு. அப்போ குளத்தில். ஓகே ஸ்டூடெண்ட், பயிற்சியெல்லாம் புரியுதா? வீட்டில் என்ன பண்ணுங்கள்? ரீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.